வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில், என்ன முடி கொட்டுறது, முடி நரைக்கிறது, இதுக்கெல்லாம் கருவேப்பிலையை வச்சு ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அந்த கருவேப்பிலையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 2-3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்துட்டு நல்லா அலம்பி, மண் போக அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நல்லா மிக்சியில் துளியூண்டு ஜலம் விட்டு அரைச்சிக்கணும். நிறையா ஜலம் விட்டேன்னா சொத சொதன் ஆகிடும், அப்புறம் உணர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதை வச்சு உணர்த்தி ஒரு அரிநெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக உருட்டி தான் பண்ணணும். நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வரேன். நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன், கெட்டியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப துளியூண்டு ஜலம் சேர்த்துக்கோ, நிறைய சேர்த்தேன்னா உணர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன அரிநெல்லிக்காய் அளவு உருட்டிக்குங்க போகிறோம். இப்படி சின்னதாக அரிநெல்லிக்காய் அளவு உருட்டி இப்படி வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, கருவேப்பிலையில் உங்களுக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால முடி கொட்டுறதுக்கு, சின்ன வயசுலேயே நரை வருது, இதெல்லாம் சரியாக போயிடும். கொஞ்சம் வயசானவாளுக்கு கூட முடி கொட்டுறது நிற்கிறது, அது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். முடி கொட்டுறது நின்றுடுறது, நரை வந்து போகுமாங்கிறது டவுட்டு தான் வயசானவாளுக்கு, ஆனால் முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக நின்றுடுறது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிநெல்லிக்காய் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை உருட்டி என்ன பண்ணணும்னா, நிழலில் தான் வச்சு காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வச்சு எப்படின்னா, ரூம்குள்ளேயே இல்லை ஹால்லேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டேபிளில் வச்சுக்கோங்கோ. வச்சுட்டு இது பூச்சி கீச்சி மேலே உட்காராமல் இருக்கிறக்கோசரம் ஒரு தட்டில் இது மாதிரி வச்சுட்டு, மேலே சலடை இருக்கும் எல்லார்ட்டையும், அந்த மாதிரி சலடையை போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதான். டே டைமில் திறந்தே வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஃபேன் காற்றுல காயும் போது சரியாக போயிடும். இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. ஏன்னா 2 கைப்பிடி எடுத்துட்டதுக்கு எனக்கு ஒரு 30 உருண்டை சின்ன சின்னதாக வந்திருக்கு. இந்த மாதிரி சின்னதாக அரைநெல்லிக்காய் அளவு உருட்டிண்டாக போகிறோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு வாரம் ஆகும். இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாரம் ஆகும் கிட்டத்தட்ட. கோடை காலமாக இருந்தால் 2-3 நாள்லேயே சீக்கிரமாக காஞ்சி போயிடும். இப்போ இதை என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னா, இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுருப்பேன், அந்த ஜல்லடையை எடுத்து வச்சு மூடிக்குங்கோ. இந்த மாதிரி இப்படி மூடி வச்சுட்டேன்னா அது பாட்டு இன்னும் டே டைமில் திறந்தே வச்சுருங்க. ராத்திரி மட்டும் ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு சலடையை போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு வாரம் ஆனவுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, காரத்தால் தூங்கி எழுந்து வெறும் வயத்தில் 2 உருண்டை நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும். கிடுகிடுன்னு முழுங்கிடாதீங்க, நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லபடியாக முடி கொட்டாமல் இருக்கும். இலை நிறையா இருந்தால் சீக்கிரம் சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. ஓகே, பை.